ஹலோ விவாஸ், இன்னைக்கு அரசியல மிக மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளர் வாபஸ் பெறுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஓபிஎஸ் இந்த முடிவை ஏன் எடுத்தார் என்பது குறித்து மருது அழகுராஜ் முக்கிய விளக்கத்தை அளித்துள்ளார். ஈரோடு கிழக்கு இத்தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த திருமகன் ஈவேரா மறைவை அடுத்து அங்கு இப்போ இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வேட்பாளர் இவிகேஎஸ் இளங்கோவன் போட்டியிடுகிறார். அதே போல அமமுக, நாம் தமிழர் உள்ளிட்டோரும் இந்த தேர்தலில் களமிறங்கினர். கடந்த ஜனவரி 31 வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. மேலும் அதிமுகவில் தொடக்கம் முதலே குழப்பம் இருந்து வந்தது. அதிமுக, ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி என்று இரண்டு பிரிவுகளாக பிரிந்திருந்தது அனைவருக்கும் தெரியும். எடப்பாடி தரப்பில் தென்னரசு இருந்த இந்த தேர்தலில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது. அதே போல ஓபிஎஸ் சார்பிலும் செந்தில் முருகன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது. இப்படி இரு தரப்பும் அதிமுக வேட்பாளர்கள் என்று இருவரை அறிவித்தால் குழப்பம் ஏற்பட்டது. இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டிலும் வழக்கு தொடர்ந்தனர். இந்த விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவை தொடர்ந்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு விண்ணப்பம் அளிக்கப்பட்டது. பொதுக்குழு உறுப்பினர்கள் அளித்த தகவல்களை இந்திய தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்க டெல்லி சென்றுள்ள அவைத்தலைவர் தமிழ்மகன் உஷேன் இதற்கிடையே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய சந்தித்த ஓபிஎஸ் ஆதரவாளர் கூப்பா கிருஷ்ணன் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருந்து ஓபிஎஸ் வேட்பாளர் செந்தில் முருகன் வாபஸ் பெறுவதாக அறிவித்தார். மேலும் அதிமுக சார்பில் இரட்டை இலையில் நிற்கும் வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்போம் என்றும் அவர் அறிவித்தார். ஓபிஎஸ் அச்சத்தில் பின்வாங்கிவிட்டார்கள் என்று எடப்பாடி தரப்பினர் கூறி வருகின்றனர். ஓபிஎஸ் பெருந்தன்மையுடன் செயல்படுவதாக இருந்தால் நீதிமன்றத்தை நாடியிருக்க கூடாது என்று குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆதரவாளர் செம்மலை, வேட்பாளரை திரும்ப பெறுவது காலம் கடந்த அறிவிப்பு என்றும் வேறு வழி இல்லாமல் இந்த முடிவை ஓபிஎஸ் எடுத்துள்ளார் என்றும் தெரிவித்தனர். மேலும் இந்த சூழலில் ஓபிஎஸ் இந்த முடிவை ஏன் எடுத்தார் என்பதை ஓபிஎஸ் ஆதரவு செய்தி தொடர்பாளர் மருது அழகுராஜ் விளக்கியுள்ளார். இது தொடர்பாக செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் ஓபிஎஸ் பின்வாங்கியதாக அவர்கள் சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும், எங்களை அதிமுகவில் இருந்து அழுத்திவிட வேண்டும் என்பவரின் கருத்து அப்படிதான் இருக்கும். தன்னால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படக்கூடாது என்பதில் ஓபிஎஸ் உறுதியாக இருந்தார். இரட்டை இலைக்கு எதிராக போட்டியிடக்கூடாது என்பதிலும் அவர் தெளிவாக இருந்தார். தன்னலத்தை விட கட்சியின் நலனை பெரிதாக அவர் கருதுகிறார். அரசியலை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு ஈரோடு மக்கள் நிச்சயம் நல்ல பாடம் புகட்டுவார்கள். இதையெல்லாம் தொண்டர்களும் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். மேலும் ஈரோடு கிழக்கு என்ற ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் மட்டுமே நடக்கிறது. மீதமுள்ள 233 தொகுதிகளில் தேர்தல் இல்லை. மக்கள் இதற்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள். இதில் ஓபிஎஸ் பெருந்தன்மை அனைவரையும் விட முக்கியமானது. என்னால் சின்னம் முடக்கப்பட்டது என்ற அவச்சொல்லுக்கு ஆளாகிவிடக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக உள்ளார். அந்த அடிப்படையில் கட்சியின் நலன் கருதியும் தொண்டர்கள் ஒற்றுமை கருதியும் ஓபிஎஸ் இந்த முடிவை எடுத்துள்ளார். மேலும் பின்வாங்கினார்கள் என்று சொன்னால் சொல்லட்டும், நாங்கள் பெருந்தன்மை காரணமாகவே இந்த முடிவை எடுத்துள்ளோம். தண்ணீரில் எறும்பு இருக்கும்போது எறும்புகளை மீன் தின்றும், அதே நேரம் நீர் வற்றிவிட்டால் அதே மீனை எறும்புகள் தின்றும். இதே போல காட்சிகள் மாறும், எங்களுக்கான காலம் வரும், அப்போது அனைத்திற்கும் பதிலடி தருவோம் என்று அவர் தெரிவித்தார். வரப்போகும் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் பிரச்சனை ஓரளவுக்கு தீர்ந்தாலும் எடப்பாடி பழனிசாமி டீமில் ஒருவித நெருடலும் அப்செட்டும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. என்னவாம் அது? முன்னதாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு கட்சி சார்பில் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது தொடர்பான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தில் நேரில் சமர்ப்பித்தார். அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உஷேன். அந்த ஆவணத்தில் முக்கியமான தகவல்களும் தரவுகளும் இடம்பெற்றிருந்தன. முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்த தென்னரசுக்கு 2501 பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு இருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அதிமுக வேட்பாளர் தென்னரசு தான் என்பது உறுதி செய்யப்பட்டது. அதாவது மொத்தம் உள்ள உறுப்பினர்களின் 2665 பேரில் தென்னரசுக்கு எதிராக ஒரு படிவம் கூட அவைத்தலைவரிடம் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதே தமிழ்மகன் உஷேன் தாக்கல் செய்த ஆவணத்தின் முக்கிய சாராந்தமாகும். இதையடுத்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் தரப்பில் களம் இறக்கப்பட்ட வேட்பாளர் செந்தில் முருகன் வாபஸ் பெறுவார் என்று அறிவிக்கப்பட்டது. இரு தரப்பும் இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் இரட்டை இலை சின்னம் முடங்க வாய்ப்புள்ளதால் ஓபிஎஸ் தன்னுடைய வேட்பாளரை வாபஸ் பெற்றுள்ளார். இதனால் எடப்பாடிக்கு சிக்கல் தீர்ந்துள்ளது என்பதுடன் இரட்டை இலை சின்னம் கிடைப்பதில் குழப்பம் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக வேட்பாளர் களம் காண்பதும் கிட்டத்தட்ட உறுதியாகி வருகிறது. ஆனால் அதிமுகவின் வெற்றிக்காக பாடுபடுவோம் என தெரிவித்தவர்கள்
தென்னரசுக்கு வாக்கு கேட்க மாட்டோம், இரட்டை இலை சின்னத்திற்கு தான் வாக்கு கேட்போம் என்பதையும் ஓபிஎஸ் தரப்பினர் தெளிவுபடுத்தியுள்ளனர். ஓபிஎஸ் பின்வாங்கி விட்டதாக எடப்பாடி தரப்பும் கட்சிக்காக விட்டு கொடுத்து விட்டதாக ஓபிஎஸ் தரப்பும் சொல்லி வரும் நிலையில் இன்னொரு குழப்பம் எடப்பாடி டீமில் ஏற்பட்டுள்ளதாம். காரணம், அவைத்தலைவர் ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாக ஓபிஎஸ் அணி முன்பே குற்றம் சாட்டியிருந்தது. மேலும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் முறையிட இருப்பதாகவும் கூறப்பட்டது. இதுதான் அதிமுகவின் சீனியர்களுடனும் வழக்கறிஞர்களுடனும் இரண்டு நாளாக விவாதித்தபடி இருந்தாராம் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ் தரப்பின் எதிர்ப்பு விஷயங்கள் தான் இதில் விவாதிக்கப்பட்டது. அப்போது பொதுக்குழுவில் 99% பெரும்பான்மை நமக்கு தான் இருக்கிறது, அப்படிப்பட்ட நிலையில் சுப்ரீம் கோர்ட் சுட்டிக்காட்டியதன் அடிப்படையில் ஓபிஎஸ்ஸின் வேட்பாளர் பெயரையும் படிவத்தில் நாம் இணைந்திருக்க வேண்டும், ஓபிஎஸ் தரப்புக்கும் வாய்ப்பு தந்தது போல ஆயிருக்கும், தமிழ்மான் உஷேனும் நடுநிலை தவறாமல் நடந்து கொண்டார் என்ற கருத்தும் உருவாகியிருக்கும். அது மட்டுமல்ல, ஓபிஎஸ்ஸின் வேட்பாளர் பெயரை படிவத்தில் இணைத்து பொதுக்குழுவின் ஆதரவை கேட்டிருந்தாலும் நம் வேட்பாளருக்கு தான் பெரும்பான்மை ஆதரவு கிடைத்திருக்கும். மேலும் ஓபிஎஸ் தரப்பின் வேட்பாளரை தவிர்த்தது மாபெரும் தவறு, இரட்டை இலையை கைப்பற்றது நமக்கு நல்ல சான்ஸை உச்ச நீதிமன்றமே உருவாக்கி தந்த நிலையில் அதனை மிஸ் பண்ணிட்டோன்னு தான் தோணுகிறது என்ற எடப்பாடியிடம் ஆதங்கப்பட்டுள்ளன. அவர்கள் சொன்ன பாயிண்டையும் எடப்பாடி பழனிசாமி சிந்தித்து வருகின்றாராம். இதில் இன்னொன்றையும் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு முறையும் கட்சியின் நலனுக்காக ஓபிஎஸ் விட்டு கொடுத்து வந்த நிலையில் இந்த முறையும் கட்சிக்காக இலையை விட்டு கொடுத்து விட்டதை தொண்டர்களிடம் கொண்டு செல்ல ஓபிஎஸ் டீம் தயாராகி வருகிறதாம். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆட்சியை சுமார் 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி வெற்றிகரமாக நடத்தினார். ஓபிஎஸ் துணைவோடுதான் ஆட்சி நடைபெற்றது, அதில் மறுப்பதற்கு எதுவும் இல்லை என்று இபிஎஸ் ஆதரவாளர் வைகை செல்வன் கூறினார். மேலும், ஓபிஎஸ் பிரசாரத்திற்கு வந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேள்விக்கும் வைகை செல்வன் பதிலளித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவின் இரு அணிகளும் போட்டியிடுவதாக அறிவித்தன. இதனால் அக்கட்சிக்கு இரட்டை இலை சின்னம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அதிமுக வேட்பாளரை பொதுக்குழு தேர்வு செய்ய உத்தரவிட்டது. பொதுக்குழு உறுப்பினர்கள் வேட்பாளரை தேர்வு செய்து அவைத்தலைவர் தமிழ்மகன் உஷேனிடம் அளிக்க வேண்டும் என்று அவர் தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டது. இதையடுத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து ஒப்புதல் படிவம் அனுப்பி வைக்கப்பட்டது. பொதுக்குழு உறுப்பினர்கள் அளித்த தகவல்களை இந்திய தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்க அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உஷேன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்தார். மேலும், முன்னதாக இன்று செய்தியாளர்களிடம் பேசி சந்தித்த ஓபிஎஸ் ஆதரவாளர் கூப்பா கிருஷ்ணன் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருந்து ஓபிஎஸ் வேட்பாளர் செந்தில் முருகன் வாபஸ் பெறுவதாக அறிவித்தார். ஓபிஎஸ் அணி வேட்பாளர் செந்தில் முருகனின் பெயர் வேட்பாளர் தேர்வு படிவத்தில் இல்லை, தமிழ்மகன் உஷேன் எடப்பாடி பழனிசாமியின் முகவராக செயல்படுவதாகவும் ஓபிஎஸ் தரப்பு கடுமையாக விமர்சித்து இருந்த நிலையிலும் வேட்பாளரை வாபஸ் பெறுவதாக ஓபிஎஸ் தரப்பு அறிவித்தது. இரட்டை இலையை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக செந்தில் முருகன் விலகுகிறார், தென்னரசுக்காக நாங்கள் விலகவில்லை, இரட்டை இலை சின்னத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்க உள்ளோம் என்று ஓபிஎஸ் தரப்பு கூறியது. இந்த நிலையில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆட்சியை சுமார் 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி வெற்றிகரமாக நடத்தினார். ஓபிஎஸ் துணையோடுதான் ஆட்சி நடைபெற்றது, அதில் மறுப்பதற்கு எதுவும் இல்லை என்று இபிஎஸ் ஆதரவாளர் வைகை செல்வன் கூறினார். இது தொடர்பாக தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், ஓபிஎஸ் தரப்பினருக்கு வேறு வழி இல்லை, அதிமுகவின் வலிமை மிக்க தலைமையாக எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆட்சியை சுமார் 4 ஆண்டுகள் நடத்தினார், ஓபிஎஸ் துணையோடுதான் ஆட்சி நடைபெற்றது, ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற வேண்டும், தென்னரசு அவர்களை அதிமுக வேட்பாளர் எடப்பாடி நிற்க வைத்திருக்கின்றார், அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒருமுகத்துடன் பணியாற்றி கொண்டிருக்கிறோம், ஓபிஎஸ் ஆதரவை பெறுவது குறித்து கட்சியின் மூத்த தலைவர்கள் முடிவு செய்வார்கள்.